அனிருத் ஹாய் சொல்லுல ஹாய் நாங்க இப்ப கீழ போய் பால் எல்லாம் விளையாட போறோம் ப்ளே ப்ளேயிங் பண்ண போறோம் என்னடா அனிருத் என்ன பண்ண போறோம் ப்ளேயிங் ஆ ஓகே கீழ போய் பார்க்கலாம் லிஃப்ட் குள்ள நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் போக போறோம் ஆமா பாருங்க இந்த பையன் எப்படி பால் சுத்துறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கையிலே இப்படி போய்லாம் வா இந்த பக்கம் வாங்க அனிருத் இங்க வா சைக்கிள் எடுத்துங்க வா ஏய் இங்க பாரா ஓகே फ्रेंड्स பிரதீப் ஹாய் फ्रेंड्स இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இவன் தான் என்னோட தம்பி பிரதீப் உங்க கிட்ட நான் சொல்லிருப்பேன் சோ இப்போ இவன் பாலை வச்சு என்னென்ன வித்தை காட்டுறான்னு பாருங்க சோ இவன் பாலுக்குன்னு ஃபுட்பால் கோச்சிங்கோ எங்கேயுமே போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து யூடியூப்ல ஒருத்தர் சொல்லி கொடுப்பாரு அதை ஃபோன்லேயே பார்த்து கற்றுக்கிட்டான் ஸோ அதனால தான் வீட்டில் அவங்க அப்பாவும் பால் வாங்கி கொடுத்தாங்க இவனுக்கு அந்த மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பராக பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ரொம்ப பிடிக்கும் அவனை பண்ண வச்சு நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன் ஸோ அதை நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கையில் எவ்வளோ அழகாக பால் சுற்றுவான் தெரியுமா ஏதோ ரைன் போன் சொல்லிட்டு பேக்கில் அடித்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவான் பாலை சூப்பராக பண்ணுவான் ஸோ இப்போ கையில் ரிங் மாதிரி பால் அப்படி சூப்பராக சுற்றுவான் பாருங்கள் ஒரு 50 seconds கிட்ட கூட சுற்றுவான் சூப்பராக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவான் அவனுக்கு இந்த பால் சுற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே வேற அந்த பால் எப்படி சுற்றுறான் பாருங்கள் அது ஒரு ஸ்டைலாகவே அவன் வச்சுருக்கான் ஸோ இதே மாதிரியே டெய்லி அவன் கற்றுக்கிட்டே இருக்கான் ஒரு மூமெண்ட்டையும் ஒன்று ஒன்றா அவன் ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு கற்றுட்ருக்கான் ஸோ இதுக்கப்புறம் அவனை நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் நாங்கள் விடணும் ஸோ இந்த அனிருத்தோட நடுவில் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸோ இருந்தாலும் அவன் எனக்காக நான் கேட்டேன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு சூப்பராக எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தான் பாலை ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இவன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரதீப் பண்ணுறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வந்து விளையாண்டு முடிஞ்சாச்சு நாங்கள் மேலே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் விளையாண்டு முடிச்சாச்சு நாங்கள் வீட்டில் போய் பர்கர் செஞ்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸா ஸோ இவர் சொல்வார் அடுத்து என்ன பண்றீங்கன்னா நான் விளையாண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க டாடா பை பை நம்ம பார்க்கலாம் பை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பர்கருக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு நான் குக்கரில் 3 whistles வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஸோ இப்போ நம்ம அடுத்தது இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அடுத்தது சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் அப்புறம் பெப்பர் தூள் மிளகுத்தூள் அப்புறம் பர்கர் பன்னு ஒரு பேக்கெட்டு அப்புறம் ஜிஞ்சர் சாரி கார்லிக்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கேன் பக்கத்தில் ஜீரகப்பொடி ஸோ இதை இப்போ நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கொத்தமல்லி அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த உருளைக்கிழங்கை நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா மேட்ச் பண்ணிக்க போகிறோம் இதில் கொஞ்சம் மயோனீஸ் அப்புறம் சாஸ் இருந்தால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம அதை தடவை தான் நம்ம பர்கர் செய்ய போகிறோம் ஸோ இது நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மேட்ச் பண்ணிக்கோங்க நல்லா வேக வச்சுருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு லைட்டாக நான் இதில் உப்பு போட்டிருக்கனால உப்பு லைட்டாக இதில் சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப வேண்டாம் ஸோ இப்போ இது நல்லா மேட்ச் பண்ணியாச்சு ஓரளவுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம வந்து இப்போ அடுத்தது என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அது போட போகிறோம் இப்போ அடுத்தது பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட போகிறோம் அடுத்தது குட்டி குட்டியாக ஆனியன் சாப்பிடு பாருங்கள் நான் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அரை வெங்காயம் இருந்தால் போதும் குட்டி வெங்காயம்னா ஒன்று இருந்தால் போதும் ஸோ இப்போ அடுத்தது இது சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் போடுவோம் கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கனால அதுக்காக ஸோ இது நல்லா இது பண்ணிக்கோங்க மேட்ச் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க நம்ம இதில் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸ் தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஜீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஏன்னா நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கனால ரொம்ப வேண்டாம் ஓரளவு கொஞ்சம் இருந்தால் போதும் அடுத்தது சால்ட் கொஞ்சம் ஏன்னா நான் உருளைக்கிழங்கே ஏற்கனவே நான் போட்டு வேக வச்சிட்டனால கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன் ஸோ இது நல்லா நம்ம மசிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்தது குட்டி குட்டியாக சில்லிஸ் சொன்னால அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன்
பாருங்க சிசர்லயே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சிசர்லயும் கட் பண்ணல, நல்லா கழுவிட்டு கத்தி வச்சு கூட கட் பண்ணி போடுங்க. இது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா கட்லெட்டுக்கு தண்ணி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா குழ குழன்னு ஆகிடும். ஸோ நல்லா கட்டியாக இருந்தால் தான் நல்லா கட்லெட்டுக்கு நல்லா ஈஸியாக பிடிக்க முடியும். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா கையில் வடை தட்டுற மாதிரி நல்லா அழகாக ரவுண்டாக வச்சு தட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கட்லெட் ரெடி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப கனமும் இல்லாமல் நல்லா இதுவாக பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட்லெட்டுக்கு உருண்டை இது பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா பிரெட் க்ரப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பிரெட் க்ரப்ஸில் போட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். ஸோ அது மூணு பிரெட்டை எடுத்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்திங்கன்னா பிரெட் க்ரப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு கண்ணாடி கப்பில் கொட்டிட்டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முட்டை, முட்டைனா ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம முட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயம், அதாவது பண்ணலாமா வேண்டாமான்றது ஒரு பயம். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லைட்டாக பால் தொட்டுட்டு நான் லைட்டாக தொட்டிருக்கேன். முட்டை தொட்டு பிரெட் க்ரப்ஸ் போட்டு பொரிச்சோன்னா சூப்பராக கட்லெட் வந்திருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ முட்டை யூஸ் பண்ண வேண்டான்ற ஒரு ரீசனுக்காக நான் மில்க்கு தொட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை பொரிச்சா கூட ரொம்ப ப்ரௌனிஷாக வராது, ஒயிட்டாக தான் வரும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கட்லெட்டு. ஸோ இப்போ நம்ம கட்லெட்டுக்கு தேவையானது எல்லாம் பிரெட் க்ரப்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ நல்லா பொரிச்சு நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா திருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது உருளைக்கிழங்கு, ஸோ அதனால் இது வெஜிடபிள் கட்லெட்டாக இருந்தால் கூட ஈஸியாகிடும். இது வந்து கொல கொலன்னு தான் இருக்கும். ஸோ ரொம்ப பயப்படாதீங்க, அவ்வளோதான் கட்லெட். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இதுவே இந்த நேரத்துக்கு முட்டையை நல்லா ஃபிட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கும். முட்டை யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக கொஞ்சம் இதுவாக வருது. ஒரு ப்ரெட்டு சொன்னால பர்கர் பண்ணை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல்லில் ரெண்டு நல்லா சூடு வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அப்போ தான் ரஃப் ஆகும், ஏன்னா சாஃப்டாக இருக்கும் பண்ணுனா. ஸோ அதுக்காக நல்லா தோசைக்கல்லில் சிம்மில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா என்னளவுக்கு ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் லைட்டாக மயோனிஸ் தடவிட்டு அதில் சாஸ், இதில் கொஞ்சம் கோஸோட லீவ்ஸும் அப்புறம் டொமேட்டோ நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ இது தான் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம அதை ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். நம்ம மயோனிஸ் கொஞ்சம் தடவிட்டோம், இதில் இதுலேயும் தடவிக்கோங்க, அந்த ஃபஸ்ட் அந்த பன்லேயும் தடவிக்கோங்க. ரெண்டு சைடும் தடவிட்டு இப்போ நம்ம அடுத்தது சாஸ் தடவிக்க போகிறோம் மேலே இன்னொரு லேயராக. ஸோ ஒரு ஸ்பூன் தடவினா போதும், இதில் ஒரு ஸ்பூன், இதில் ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு தடவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தது இது கேபேஜ் கோஸோட லீவ்ஸ் வைக்கிறோம். இப்போ அடுத்தது கட்லெட்டு. ஸோ இப்போ அடுத்தது, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே ஒரு டொமேட்டோ லேயர்ஸ் வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது திருப்பி ஒரு கோஸோட லேயர் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அப்படி பச்சையாகவும் சாப்பிட்லாம், ஏன்னா ஒன்றும் இல்லை, கோஸோட லீவ்ஸ் தான், அது பச்சையாகவும் சாப்பிட்லாம், டொமேட்டோவும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இது அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா மைக்ரோவனில் லைட்டாக ஒரு 1 மினிட்ஸ் வச்சு ஹீட் பண்ணியும் சாப்பிட்லாம், அதாவது 60 செகண்ட்ஸ் வச்சு ஹீட் பண்ணியும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து வெஜிடேபிள்ஸ், ஸோ அதனால நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குழந்தைங்களுக்கும். நல்லா சம்மர் சீசனுக்கு குழந்தைங்க இப்போ வர லீவ் வேறு விட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைங்க இந்த மாதிரி விருப்பப்படுவாங்க. மயோனிஸ் ஒன்றும் கெட்டது கிடையாது, ரொம்ப நல்லது தான். சீஸ் மாதிரி தான், இல்லை சீஸ் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்காக தான் ஐ எம் வெயிட்டிங். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.